இன்னைக்கு பெரும்பாலும் அவமானம் அப்படிங்கிற வார்த்தை எல்லா மக்களிடமுமே புழங்கிட்டு இருக்கு. என்னையே அவமானப்படுத்திட்டாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் என் குடும்பத்தில் நான் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் என்னையே அந்த உறவுக்காரன் அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல நான் ரொம்ப அருமையாக என்னோட பாஸே என்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்பார், அந்த அளவுக்கு நான் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பேன், ஆனால் என்னையை வந்து அவன் அப்படி சொல்லிட்டான் அப்படின்னா, இல்லை ஒரு சின்ன குழந்தை கூட ஸ்கூல்லேருந்து வந்தோன்னு சொல்லும், அம்மா எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது, முதல்ல அந்த சினிமா டைலாக் பார்த்தா என்னன்னு தெரியல, ரொம்ப என்னை அவன் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாம்மா, எனக்கு நாளைக்கு அது வேணும்மா, அது எனக்கு இல்லைன்னு சொல்லி தாம்மா, உங்ககிட்ட இது இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்னை அவமானப்படுத்தினாம்மா, அவன் அதை ரெண்டு வச்சுருக்காம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க சொன்னோன்னு நம்மளும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த குழந்தைக்கான இதை கொடுக்கறது. இது போல் இந்த அவமானம்ங்கிறது வந்து பல வகையில் விஸ்தாரப்பட்டு அது இப்போல்லாம் அவமானத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா, அவமானம் அப்படிங்கிறது வேறு, நாமங்கிறது வேறு. அவமானம் அப்படிங்கிறது வந்து நம்மக்குள்ளே இருக்க அகங்காரம், நான் 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 அப்படிங்கிறது. அந்த நான்கிறத நம்ம உடைச்சிட்டோம்னா, அதை விளக்கிட்டோம்னா, அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய அவமானம் நம்மளை பெருசாக பாதிக்காது. பெருசாக என்ன, பாதிக்கவே பாதிக்காது, அது உங்களோட பக்குவ நிலையை பொறுத்து. ஏங்க ஒருத்த அவமானப்படுத்துகிறான், அதை வந்து நம்ம அப்படியே சரி சரின்னு ஈன்ட்டு போக முடியுமா அப்படின்னா, அதை நீங்கள் அந்த சூழ்நிலைங்கிறது அதுதான். இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தகப்பன் அவமான ஒரு ஒரு விஷயத்த உங்கள் பாட்டி சொல்கிறாங்கன்னா, அதையே நீங்கள் அவமானமாக நினைக்கிறீங்க, அது உங்களை மேம்படுத்த உங்களை பக்குவப்படுத்துறதுக்கான வார்த்தை. அந்த இடத்துல நான் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து வைக்கும்போது தான் என்னையை எப்படி பாட்டி சொல்லலாம், என்னையை எப்படி அப்பா சொல்லலாம், அந்த மாதிரி போகிறோம். அந்த நான்கிறத விட்டுருங்க. சிறு குழந்தை போல், சின்ன குழந்தை நான் எப்பயுமே அடிக்கடி இதை சொல்லுவேன், இந்த உதாரணத்தை, சின்ன குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு முன்னாடி கைக்குள்ள சாக்லேட் வச்சு ஒரு தடவை இப்படி ஓப்பன் பண்ணி காமிங்க, அந்த சாக்லேட்டை எடுக்கும், அந்த குழந்தையோட கை, அந்த குழந்தையோட கண்ணுக்கு முன்னாடியே எம்டியான கையவே இப்படி மடக்கி நீட்டினீங்கன்னா அதையுமே ஆர்வமாக பிரிக்கும். அப்போ அதுக்கு நான்கிறதே இல்லை, இந்த இடத்துல கையில் சாக்லேட் இல்லை, அதை நம்ம பிரிக்கக்கூடாதுங்கிற அந்த மாதிரி பகுத்து அறியாது, அது உடனேவும் அந்த ஆர்வத்தில் அப்படி தான் இது பண்ணும். அதுபோல் அன்னை தெரசா எப்படி இருந்தாங்க, அவங்க நான்கிற அகங்காரத்தோடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவ்வளவு சகிப்புத்தன்மையோடு இருக்க முடியாது. முதல்ல சின்ன அளவில் குழந்தைங்களை வச்சு பராமரிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ பொருளாதாரம் பத்தில், அப்போ கடைக்கடையாக அவங்க போய் கையேந்தி கேட்குறாங்க, அப்போ வந்து ஒருத்தன் ரொம்ப அவன் இல்லை இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கான், அப்போவும் அவங்க கை நீட்டும் போது அவன் எச்சில் காரி உமிழ்கிறான், அப்போ கூட அவங்க தொடச்சிட்டு திருப்பியும் கையேந்தும்போது தான் அவனுக்கே ஞானம் வருது. அப்போ பார்க்கும்போது இவங்க மற்ற குழந்தைகளுக்காக ஆசிரமம் நடத்துகிறவங்கன்னு தெரியுது. அப்போ அந்த இடத்துல தெரசா அம்மையாருக்கு நான் அப்படிங்கிறது இருந்திருந்ததுன்னா அது எப்படி இருந்திருக்கும், நான் வந்து 10 பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக தானே இவங்கிட்ட கையேந்துறேன், இவன் இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. அந்த சிறு பிள்ளை போல தான், அந்த மிட்டாயை கையை திறந்ததில்ல அது போல தான் திருப்பியும் அவங்க கையை நீட்டுறாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல நான்கிறது இல்லை, அகங்காரம் அப்படிங்கிறது, நான் வந்து 10 பிள்ளைங்களை வச்சு நான் ஆசிரமம் நடத்துகிறேங்கிற அந்த அகங்காரம் அவங்களுக்கு இல்லை, அவங்க ஒரு மனுஷியாக மட்டுமே தான் அவங்க அந்த கையை ஏந்துறாங்க. அதுபோல தான் நாம் எந்த இடத்துலையுமே இந்த அவமானம் அப்படிங்கிற சொல்லுக்கு இப்போல்லாம் வந்து ரொம்ப பொருள் வந்து வேறு வேறு மாதிரியாக இருக்குது. அப்போல்லாம் ஒருத்தங்க அவமானப்படுத்தினாங்கன்னா அதை நல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முன்னேறின காலம் உண்டு, இப்போ அப்படி கிடையாது. என்னையே ஏன் சொன்னால் இவன் அப்படின்ட்டு நம்மளும் நம்ம சிஸ்டரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் நம்ம போய் கொடி பிடிப்போம், ஏன் இவன் சொன்னால், இவனை கண்டிங்க, இவன் எப்படி சொல்லலாம், நான் பெரியவன், இவன் சின்னவன், அங்கேயே அந்த இது வந்துடும், அந்த அகங்காரம் நான் அப்படிங்கிறது வந்துடும். அந்த நான் அப்படிங்கிறத நீங்கள் உடைங்க, அப்புறம் திருப்பி விளக்கவே செஞ்சிட்டிங்கன்னா, யார் துன்பப்படுத்தினாலுமே யார் அவமான சொற்களை சொன்னாலுமே உங்கள் மனசை பாதிக்காது. உங்கள் மனசு வேறு, அந்த செய்யக்கூடிய உங்களோட செயல்களுக்கான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட குவிகிற அந்த விஷயங்கள் வேறு, நீங்கள் வேறு, அகங்காரங்கிறது வேறு, அந்த ஈகோங்கிற அகங்காரத்தை
நாம் விட்டுருணும். அப்போ யார் எது சொன்னாலும் நம்ம ஊன் சாமியார் மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னா அப்படி இல்லை. ஏற்றுக்கிற பக்குவத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கணும். சரியில்லாத இடத்துலருந்து சில அவமானங்கள் வந்ததுன்னா அதை தொடச்சி எரிய அப்புறப்படுத்த பழகிக்கணும். அந்த அவமானத்தையோடையே நம்ம ஒன்று கலந்து போராடணும்னு இல்லை. இதை பல விஷயங்களில் நீங்கள் பொருத்திக்கலாம். ஒருத்தங்க வேணுங்கன்னு உங்கள் கிளாஸ்மேட்டு உங்கள் மேலே இருக்க ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்துட்டுருக்கலாம். நீங்கள் அழகாக பேசலாம், எல்லாத்துக்கூட இனிமையாக பேசுகிறவங்களாம் இருக்கலாம். உங்களை ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல, அவங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அதை அலட்சியப்படுத்திடணும். அதை ஊவும் கேட்க தேவையில்லை, அலட்சியப்படுத்துறது. இந்த பக்குவம் இருந்ததுன்னாவே அவமானங்களால் உங்கள் மனது எப்பயுமே பாதிக்காது.